ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட 8th பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறா. எழுந்ததும் ஊக்கிட்ட ஹீரோ எங்கன்னு தான் கேக்குறா. அவ அங்கன்னு சொல்லி கை நீட்ட இப்ப வேகமா உள்ள ஓடி வந்து பார்த்தா முக்கோட் போட்டு வச்சிருக்காங்க. உடனே ஹீரோயின் கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அழுவேன். பார்த்தா பின்னாடி இருந்து ஹீரோ பிரஷ் பண்ணிட்டு வரான். அவளை கூப்பிட கண்டுக்காம அவனை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்ப அவனும் சேர்ந்து அழுக திரும்பி பார்க்க இவன், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஊவோ அசிஸ்டண்டும் வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு பார்த்து சொல்ல. எங்களுக்கெல்லாம் தேங்க்யூ தேவையில்லை, யான்சி தான் உங்களை தூக்கிட்டே வந்து இங்க அட்மிட் பண்ணாரு, சோ நீங்க அவருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே யான்சிய பாக்க அவன் லைட்டா ஒரு ஸ்மைல போட்டு போறான். இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது ரொம்ப தப்புன்னு எனக்கே தெரியும். இப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ற கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நான் உன்னோட வாழ்க்கையில வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட வீட்டுல சரி அப்படியே வெயிட்ட செக் பண்ணுவோம்னு பார்த்தா அது எகிரி கிடக்கு. இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க் அவுட் ஆரம்பிச்சுட்டா. இப்போ ஹீரோ வந்து பொக்கையோட அவளுக்கு சர்ப்ரைஸ கொடுக்க, வாவா நம்ம இப்பவே அவுட்டிங் போறோம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்க, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுல எல்லாம் கலோரி ஜாஸ்தியா இருக்கு, இதை சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன்ப்பா அப்படிங்கிறா. நீ சப்பியா இருந்தாலும் கியூட்டா இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாளைக்கு, அதுவும் மெங்மெங்கோட, சோ நாளைக்கு நான் அங்க போகணும்னு சொல்ல ஹீரோ நானும் வரேங்கிறான். ஹீரோயினும் வேணாம் வேணாம், நீங்க வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்க ஹெல்ப் பண்றதாலதான் நான் இப்போ திரும்பவும் செலிபிரிட்டியா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்க, அதனால நம்ம இதை சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் அந்த ஈவெண்ட்டை காட்டுறாங்க, அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப மெங்மெங்கோ அவளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறான். அவ பாடுற பாட்டு யாருக்குமே பிடிக்கல, ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எழுந்து போயிட்டு இருக்காங்க. அவ பாடி முடிச்சுட்டு பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் கை தட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து டென்ஷன் ஆகி அவ கிளம்பிட்டா. அடுத்து நம்ம ஹீரோயின் வரா. இங்க பாருங்க அடுத்து நீங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோனும் ஏறி நிக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க குட்டி குட்டி ஷாப் எல்லாம் நிறைய இருக்கு, சோ அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இவ ஸ்டேஜ்ல மட்டும் நின்று பாடாம எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி ரொம்ப அழகாவே பாடுறா. என்னோட வீட்டை நான் வித்துட்டேன், சோ நீ வேற இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான். அவர் ஆல்ரெடி மீட் பண்ணி இந்த வீட்டை நீங்க எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசி வாங்கிட்டான். இதுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர் ஒரு பெரிய ஆக்டிங் போட நம்ம ஹீரோன்னு நம்பிட்டான். அப்போ நான் எங்க தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மூஞ்சி வச்சு கேட்க, அதான் ஏன் வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ரொமான்டிக்கா சமைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்பாக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஊர் நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு முக்கியமா ஒரு இடத்துக்கு நான் போகணும், நீ கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டா. எங்கடி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அசிஸ்டன்ட் பையன் என்கிட்ட போய் சொல்லிட்டான், இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதே கிடையாது, பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா விட்டே தாண்டாம இந்த ஊர்ல தாண்டி சுத்திட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் அவன் என்கிட்டயே போய் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு ஹீரோ இருக்க அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோவோ ஒரு பொண்ணை மீட் பண்ணி நான் டாங்ஸுவை பத்தி பேச வந்திருக்கேங்கிறான். டாங்ஸுவை பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவையே எழுந்து போவ, டக்குனு ஒரு போட்டோ பண்ணிட்டுறான். அதை பார்த்ததும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோவோ அதே ஸ்பாக்க வந்துட்டாங்க. இங்க மிஸ்டர் சாயின் சொல்லி யாராச்சும் ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட கேட்க, அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, வேற வழியா இல்ல தானியா தான் போய் தேடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம அசிஸ்டன்ட காட்டுறாங்க, அவளுக்காக ஒரு ரூமையே சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான். அவ தேடி தேடி சலிச்சு போய் நிக்க கால் பண்ணி, நீ என்னதான் தேடிட்டு இருக்க எனக்கு தெரியும், நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப அவ திட்டிக்கிட்டே உள்ள வர கண்ணை முடிட்டு மெதுவா நடந்துவன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் சொல்லி காட்டுறான். இதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோயினையும் ஒரு டைரக்டரையும் வச்சு ரூமர் வந்துச்சு இல்லையா, அந்த டைரக்டரோட ஒய்ஃப் தான் இந்த பொண்ணு. அன்னைக்கு இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு நைட்டு அந்த டைரக்டர் கூட இருந்தது நீ தான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லணும்னு சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சிருச்சே, நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். அவன் ஒரு ப்ராஜெக்டை நீட்டி, இதை நீ கண்டிப்பாக பண்ணிதாகணும், அப்படி பண்ணலைன்னா உன்னோட டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்றதேங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இவன் இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பயத்தில் சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ ஹீரோயினை எழுந்து பார்த்ததும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படியே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரை கட்ட, எல்லாம் சரிதான் உங்கள் பாஸ் இங்கன்னு சொல்லி கேட்டு
கேட்டா அவரு இங்கதான் இருக்காருங்கிறான். போச்சு போச்சு எல்லாம் தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அறக்க பறக்க ஓடி வந்தா நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஊ பிடிச்சி நிறுத்தி இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ஆக்சுவலா இவரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் வர வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் ஆசாசியா டெக்கர் பண்ணத சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு காட்டுறான். இது என்னோட டைலக்டான்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அவங்களும் மாத்தி மாத்தி பிட்ட போட நம்ம ஹீரோயினும் நம்பிட்டா. இப்ப நைட் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னில பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண வரான். அவ டக்குன்னு அங்க பாருங்க நட்சத்திரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்திட்டா. அப்புறம் அப்படியே இதெல்லாம் உண்மையானே எனக்கு தெரியல, எல்லாமே ஒரு நாள் பொய் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பேசுறா. இங்க பாரு இது எல்லாமே உண்மை. நீ அன்னைக்கு சொன்னல நம்ம யாராச்சும் லவ் பண்ணா அவங்க மத்தவங்க கூட இருந்தா ஜெலஸ் ஆகும், அவங்க சேடா இருந்தா நம்மளும் சேடாவோம், அவங்க ஹாப்பியா இருந்தா நம்மளும் ஹாப்பியா இருப்போம். அப்படி பார்த்தா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், சோ இது எப்பவும் கனவாகாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆறுதலா சொல்றான். இப்போ ரூம்ல காட்டுறாங்க, ஹீரோ கிட்ட கிட்ட வர நம்ம ஹீரோயின் தள்ளி தள்ளி படுத்துட்டு இருக்கா. இன்னும் ஓவர் அப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிசப் போட கரெக்டா நம்ம ஊ கால் பண்றா. இதோ வரேன்னு சொல்லிட்டு இப்ப நாலு பேரும் அறக்க பிறக்க ஹாஸ்பிட்டல் கோடி வராங்க. பார்த்தா நம்ம ஊவோட அம்மா சீரியஸா இருக்காங்க. இங்க பாருமா, இனிமேலும் நீ விளையாட்டு பிள்ளையா இருக்க கூடாது, எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அதுக்குள்ள நீ உனக்கானால தேடணும்னு சொல்லி பிளைண்ட் ஹிட் பண்றதுக்கு பசங்க போட்டோவை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எனக்கானால சூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட்ட பிடிச்சி நான் இவரை தான் லவ் பண்றேன், இவரை என்ன நல்லா பார்த்து பாருங்கிறான். அசிஸ்டன்ட்டும் கவலையப்படாதீங்கம்மா நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்றான். சரிப்பா நீ என்ன பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எல்லாத்தையும் புடிங்க போட்டு என்னது அசிஸ்டன்டா, சிஓவை உன்னை டேட் பண்ண அனுப்புனா நீ என்ன அசிஸ்டன்ட்ட கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா, இதுக்கா நான் உன்னை வளர்த்து ஆளாக்குன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா இது எல்லாமே அவங்களோட ஆக்டிங். அவ செம்ம டென்ஷன் ஆயிட்டா, எதுக்காகமா இவ்வளவு கேவலமா நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட புடிச்சு கூட்டு வந்துட்டா. இப்ப கட் பண்ணா நாலு பேரும் ஹீரோட வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க கிட்டயும் அவங்க பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் அம்மா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், என் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்ப நான் எங்க தங்குறது, நான் உன் வீட்டுல தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட பத்தி கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நீ என் வீட்டுல தங்கினா உன் அம்மா இதை விட ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல. ஆமா இல்ல இப்ப நான் என்ன பண்றது, நான் உன் வீட்டுல தங்கட்டுமான ஹீரோயினை பத்தி கேட்க டக்குனு ஹீரோ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்னோட ஹாப்பி டைம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கங்க, அந்த ஹாப்பி டைம் யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கறா. வேற வழி இல்ல இருக்கவும் அனுமதிச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஓவும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ரெண்டு பொண்ணுங்க நம்ம டான்ஸுவை பார்த்து, ஏ இவங்க டான்ஸு தானே இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த கிட்ட இருக்க பொண்ணு பேர் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க விட்டுருச்சு நைட்டா. இப்போ வேக வேகமாக அவங்க கிட்ட வந்து அவங்க பார்த்துட்டு இருந்த பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து, இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பில்ல போட சொல்கிறா. கார்டை எடுத்து கொடுக்க எல்லா கார்டும் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க முன்னாடி எச்சாவே ரசிங்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயினா அதுக்கு பே பண்ண அவள் டென்ஷன் ஆகி கிளம்புறா. எனக்கு தெரியும் எல்லாம் என் அம்மா தான் காரணம், அவங்க தான் என்னோட கார்டை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எப்படி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல இருக்க மாலுக்கு வர அங்க ஒரு லைவ் ஓடிட்டு இருக்கு. அதுல அந்த டைரக்டரும் அவங்க வைஃபும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அன்னைக்கு நைட்டே என் ஒய்ஃப் கூட தான் இருந்தா அந்த போட்டோ தான் வைரல் ஆச்சு, சோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாமே நீங்க தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோ நாளா ரூமரா போய்கிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்படியே நம்ம யான்சியும் அவனோட பர்சனல் அக்கௌண்ட்ல நானும் டாங்ஸுவும் இதுக்கு முன்னாடி லவ் பண்றோம்னு சொல்லி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. சோ அது முடிவுக்கு வரவும் முடியாது இல்லையா, நாங்க எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்போம், அடுத்து நானும் மெங்மெங்கும் இப்போ பிரிஞ்சிட்டோம், எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம ஹீரோயினும் ஊவும் வீட்டுக்கு வர வந்து பார்த்தா நம்ம ஊவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஊவை கூட்டு போக தான் வந்திருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் கொஞ்சம் அவளுக்கு சாதகமாக பேச, நீ எங்கள் விஷயத்த தலையிடக்கூடாது, போய் போய் ஒரு அசிஸ்டன்ட் எங்கள் லைஃப்பில் தலையிடுறதான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. இதை கேட்டு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்காக இப்படி கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க, உங்களால் நல்லா டீசெண்டாக பேசவே முடியாதுன்னு சொல்லி இவ கத்த. அவங்க அம்மா இவ்வளோ தர தரத்தரன்னு எழுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்தும் இங்கே பாரு ஏன் கூட இருந்தால் மட்டும்தான் உன்னால் நல்ல லைஃப் வாழ முடியும்னு சொல்லி பேச, எனக்கு அப்படிப்பட்ட லைஃபே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்ப அடுத்த நாள் முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு டிராமால நடிச்சா இல்லையா, அந்த டிராமாவோட ஒரு ஈவென்ட் நடக்குது. அதுல ஒரு ப்ராடக்ட்டை இவங்க வந்து லான்ச் பண்றாங்க. சோ அதுக்கான ப்ரமோஷனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுல நம்ம மெங்மெங் தான் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் கூட்டத்தில் இருக்க ஒருத்தி உங்களோட லைஃபும் ரொம்ப இதா தானே போச்சு முன்னாடின்னு சொல்லி பேச, ஆமா அப்படி முன்னாடி இருந்தது, ஆனா இப்போ நான் பிரைட்டர் ஆயிட்டேன் இல்லையா, சோ அது போல எல்லாரும் கடந்து வாங்க அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுக்க இதை தொப்பி போட்டு ஓரமா நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான் சந்தோஷமா. அடுத்த நாள் இந்த டிராமாவோட பிரஸ் மீட் நடக்குது. அதுல அந்த மெங்மெங் தான் மெயின் ரோல், நம்ம ஹீரோயின் செகண்ட் ரோல் தானே பண்ணிருப்பா. அப்படியே அந்த டிராமாவோட ஹீரோவும் வந்து நிக்கிறான். அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்து, எப்படி உங்களுக்கு திடீர்னு இந்த பட வாய்ப்பு கிடைச்சது, டைம் என்டர்டைன்மெண்ட் அதாவது நம்ம ஹீரோவை சொல்றாங்க, அவரு ஹெல்ப் பண்றது மூலமா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லி கேட்க, இது கேட்டுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா நம்ம மேனேஜர், அது அப்படி கிடையாதுப்பா,
அவங்களோட உண்மையான ஆக்டிங் ஸ்கில்லை வச்சு தான் இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேவையில்லாம தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே, நீங்க இவரோட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்டர், அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேச, அடடா உங்க ஜோடி பொருத்தம் கூட நல்லா இருக்கேன், கிட்ட நிலங்க கிட்ட நிலங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லைவா உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இப்ப வீட்டுல வந்து கோபமா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து, என்ன யாரோ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நான் இதுக்கு கோவப்படணும்? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் எல்லாம் மெச்சூர்டான பர்சன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அது புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? சரி வாங்க நம்ம ஒரு டேட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூவிக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் திருடித்தனமா மாஸ்க் போட்டுதான் வந்திருக்காங்க. எதர்ச்சியா திரும்ப அங்குள்ள ஒருத்தன் பார்த்துட்டான், உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. அவ்வளவுதான், ஒரு டேட்டிங் கூட எங்களால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் அந்த டிராமாக்கான எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கான சீனை முடிச்சுட்டு வர ரெண்டு பேரும் நினைக்கிறேன் பாப்கர்லா இருக்கும்போதே இவர் கேமராமேனா இருந்திருப்பாரு போல. சோ நம்ம ஹீரோயின் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனால அதை பத்தி பேசிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்க கரெக்டா ஹீரோ வந்துட்டான். ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேரும் பேசுறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கிளம்புறான். இப்ப ஹீரோயினும் பின்னாடி வந்து, கொஞ்சம் நிலுங்க நிலுங்கிறான், அவன் நிக்கவே மாட்டேங்கிறான். சொல்லுங்க எதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா இல்ல நான் வரக்கூடாது, நான் எப்படி வர முடியும், நான் வந்தாதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமாச்சே, நான் தான் உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்ட், ஆனா என்னால அது பப்ளிக்கா சொல்ல முடியல, பப்ளிக்கா நம்ம ரெண்டு பேராலையும் போக கூட முடியல, ஆனா இப்படி எல்லாரும் இன்னொருத்தனோட உன்னை வச்சு பேசினா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்லி கோவமா கேட்க, ஆனா என்னோடது அந்த மாதிரி வேலை தானே அப்படிங்கிறான். ஆமா அந்த மாதிரி வேலை தான், எனக்கு புரியுது, ஆனா எப்படி என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோவம் எல்லாம் வரும்ல அப்படிங்க, என் கூட கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி இப்ப எல்லார் முன்னாடி வந்து நின்னு இது நான் உலகத்துக்கே சொல்ல போறேன்னு சொல்லி மைக்க வாங்கி எல்லார்கிட்டையும், நான் இவ்வளவு நாள் தனியாவே இருந்துட்டேன், இன்னையில இருந்து என் கூட இவர் எனக்கு இருப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்றான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.